Good morning, everyone. I think I can begin the class. Last session வந்து நம்ம outline of the syllabus discuss பண்ணோம் இல்லையா? So இன்னைக்கு subject குள்ள போயிடலாம். இன்னைக்கு எடுக்கக்கூடியது வந்து ஒரு சின்ன டாபிக் தான். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் அத கொஞ்சம் டீடைலா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா parts of statutes. சட்டம் என்பது என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டாச்சுட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் வில் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். சட்டம் இயற்றுபவர்களின் எண்ணத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாச்சுட் அதாவது ஆக்ட் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஒரு ஆக்ட் இல்லை, லாங்கிறது என்ன அப்படிங்கிறது, இட் இஸ் அ வில் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். அவர்கள் எதற்காக, ஏதோ ஒரு டிமாண்ட் இருக்கும், பப்ளிக் டிமாண்ட் ஆர் த சிச்சுவேஷன் வாண்ட்ஸ். வி மே பி அ பார்ட்டி டு சம் கன்வென்ஷன் ஆர் த லோக்கல் quality demand such a situation. So or the existing law might not be a complete solution. So appo avanga enna pandranga, or law enact pandranga. Nam idu varaikum kandipa almost ipo 4th year la irukinga. By this time at least you should have edha oru bad act avadhu nam paathirukom illaya nammudaiya indha 4 varsha career la. So ipo adhu dhaan iniki class and the bad act nam idu varaikum பார்த்த விஷயத்தை தான் இது பண்ண போகிறோம். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சுட்ஸில் ஃபஸ்ட்டு கிளாஸ் சப்ஜெக்ட்குள்ள இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாச்சுட். ஒரு ஸ்டாச்சுட்னா என்னன்னு சொன்னால் கோடிஃபைடு லா, இயற்றப்பட்ட சட்டம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு பேர் ஆக்ட் ஒன்று கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிசி, கான்ஸ்டியூஷன் கூட ஒரு ஆக்ட் தான், அதுக்கும் தனி ஸ்பெஷலைசேஷன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ எனி கோடிஃபைட் ஆக்ட் நீங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், அதை அந்த விஷயங்களில் எதை இன்டர்பிரிட்டேஷனுக்கு நம்ம ஒரு டூலாக எடுத்துக்கலாம், எடுத்துக்க முடியாது, எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், இல்லை சுத்தமாக எடுத்துக்கவே முடியாதா அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஆக்சுவலாக உங்களுக்கு நான் டைம் கீப் அப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கும் இந்த கிளாஸ்க்கும் டைம் கிளாஷ் ஆகிற மாதிரி டைம் டேபிள் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஹவர்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள். சரியா? அட்லீஸ்ட் ஆன் டைம் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாச்சுட்டில் ஒரு 12 பார்ட்ஸ், அதுதான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை தவிர பிறவும் இருக்கலாம், பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஆக்ட்ஸில், மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாச்சுட்ஸில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த 12 ஐட்டம்ஸ் வுட் பி த. ஸோ வாட் ஆர் த ஸ்கோப் ஆஃப் தீஸ் 12 பார்ட்ஸ் இன் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். முதல்ல அந்த 12 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும், அதை இன்டர்பிரிட்டேஷன்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இட் ஹேஸ் அ 2-fold purpose டுடே செஷன். சரியா? ஃபர்ஸ்ட், ஒரு ஆக்ட் அப்படின்னா, ஒரு ஸ்டாச்சுட் அப்படின்னா ஷார்ட் டைட்டில். சரியா? ஷார்ட் டைட்டில் இருக்கும். ஷார்ட் டைட்டில்ங்கிறது என்ன? ஒரு ஆக்டை நம்ம எப்படி கூப்பிடுறோம்? ஃபார் இம்மிடியட் ரெஃபரன்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872, இப்போ இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, இந்தியன் பீனல் கோட் 1860. ஸோ இதுதான் ஷார்ட் டைட்டில். ஸோ இந்த ஷார்ட் டைட்டிலோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி ஃபார் ரெஃபரன்ஸ். அதை தவிர பெருசாக இன்டர்பிரிட்டேஷனுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கான்ட்ராக்ட் ஆக்டில் வாட் இஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லும்போது, அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா இஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த சம்திங், இஃப் சம் அக்ரிமெண்ட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா, தென் இட் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட். பட் ஆனால் அந்த ஆக்டை பார்க்கும்போது என்ன தெரியுது, அப்போ கான்ட்ராக்டை பற்றி ஃபுல்லாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால இது வந்து ஜஸ்ட் அ ரெஃபரன்ஸ். ஸோ அப்போ அந்த ஷார்ட் டைட்டிலை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு இன்டர்பிரிட்டேஷன் டூலாக யூஸ் பண்ண முடியாது. சரியா? ஒன், தென் செகண்ட் ஒன் அவுட் ஆஃப் 12, ஃபர்ஸ்ட் ஷார்ட் டைட்டில், தென் த செகண்ட் ஒன் இஸ் லாங் டைட்டில். திஸ் லாங் டைட்டில் வுட் சே அபவுட் திஸ் ஆக்ட். லாங் டைட்டில் வுட் சே அபவுட் அ பர்டிகுலர் ஆக்ட். சில ஆக்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் இருக்காது, லாங் டைட்டில் மட்டும் இருக்கும். சில ஆக்டுக்கு லாங் டைட்டில், லாங் டைட்டிலும் இருக்கும், ப்ரியாம்பிளும் இருக்கும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அன் ஆக்ட் டு அமெண்ட் அண்ட் கோடிஃபைட் த லா ரிலேட்டிங் டு கிரிமினல் ப்ரொசீஜர் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ அந்த வாட் த ஃபாலோயிங் செக்ஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் இஸ் கோயிங் டு டிஸ்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்து மேரேஜ் ஆக்ட், அன் ஆக்ட் கோடிஃபை த லா,
அப்படின்னு விஷயம் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த லாங் டைட்டில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாங் டைட்டிலோட யூஸ் கண்டிப்பாக இருக்கு, குறைவான அளவு இருக்கு இன்டர்பிரிட்டேஷன்ல. எப்படின்னு கேட்குறீங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு புது ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க, நம்ம அந்த ஆக்டை பேஸ் பண்ணி ஒரு ஆர்குமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறோம். அந்த ஆக்டுக்கு முன்னாடி அங்கே என்ன ப்ரொவிஷன் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ட் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் 1996, அதுக்கு முன்னாடி 1940 ஆக்ட் இருக்கா? அப்போ எந்த சிச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இப்போ கரண்ட் ஆக்டை எனாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு 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 ஐடியா கிடைக்கும் இல்லையா? டு கோடிஃபை தலா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கோடிஃபிகேஷனும் இல்லை, அப்போ டு அமெண்ட் அண்ட் கிளாரிஃபை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இட் இஸ் சம் கிளாரிஃபிகேஷன் ஆஃப் சம் எக்ஸிஸ்டிங் லாஸ். அப்போ இயர்லியர் வாட் வாஸ் த லா தட் இஸ் ப்ரிவைலிங் அப்படிங்கிறத நம்ம ஒரு சப்போர்ட்டிவ் ஆர்குமெண்ட்டா, ஈவன் தோ இட் மே நாட் ஹாவ் எனி பைண்டிங் எஃபெக்ட், ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட் த லாங் டைட்டில் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல். அது பிளே எந்த ரோலுமே பிளே பண்ணலன்னு சொன்னால் அது சுத்த போய் சரியா. தென் த தேர்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாச்சுல, தேர்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஷார்ட் டைட்டில் தென் லாங் டைட்டில், அந்த தேர்ட் ஒன் இஸ் ப்ரியாம்பிள். ஸோ ப்ரியாம்பிள் எல்லா ஆக்டுக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. லாங் டைட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்டுக்கும் இருக்கும், ப்ரியாம்பிள் சில ஆக்டுக்கு இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரியாம்பிள் கான்ஸ்டியூஷன். ஸோ அப்போ அந்த ப்ரியாம்பிள், வெதர் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அன் ஆக்ட் ஆர் வெதர் இட் கேன் பி டேக்கன் அஸ் அன் எய்ட் ஃபார் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த பர்டிகுலர் ஆக்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் அ க்வெஸ்சன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெருபாரி யூனியன் அப்படிங்கிற அந்த கேஸில் ப்ரியாம்பிள் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் லேட்டர் இன் கேசவானந்த பாரதி கேஸ் தே ஹவ் என்ன பண்ணாங்க, அதை மாற்றி ப்ரியாம்பிள் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ப்ரியாம்பிள் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் ஆக்ட். இப்போ நான் நேற்று கிளாஸ் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், அந்த இன்டென்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை எதற்காக இந்த ஆக்ட் இயற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ரியாம்பிள் யூஸ் ஆகும். தமிழில் அதை முகப்புரை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆர்டிகல் 16 கான்ஸ்டியூஷனில் நம்ம எடுக்கிறோம். ஆர்டிகல் 16 என்ன சொல்கிறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணி பாருங்களேன். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், இதுதான் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 16 சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. ஸோ மேம்போக்காக பார்த்தா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று இருக்குது, அதிலே பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொண்டு வரலான் இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது வெதர் இட் அமௌண்ட்ஸ் ஒன்லி டு இனிஷியல் அப்பாயின்மெண்ட் ஆர் ஃபார் ப்ரொமோஷன், இப்போ கூட அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது இல்லையா. ஸோ அப்போது ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வெதர் இட் இஸ் ஃபார் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆர் இட் இஸ் ஆல்சோ இன்க்ளூசிவ் இன் ப்ரொமோஷனல் ஸ்டேஜ். ஒருத்தர் உள்ளே போயிட்டாரு பை ஃபாலோயிங் த பாலிசி ஆஃப் ரிசர்வேஷன், வெதர் இஸ் என்டைட்டில் ஃபார் சப்சீக்வன்ட் ப்ரொமோஷன் ஆர் ஆஃப்டர் என்ட்ரி இஸ் ஒன் அமாங் த ஆல் கன்சிடர் டு பி அ சேம் கேடர் அப்படிங்கிறது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரியாம்பிளை போய் பார்க்குறாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் ஹேஸ் டு பி மெட் அவுட், அப்போ அதுக்காக இயற்றப்பட்டது தான் திஸ் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆர்கானிக் டாக்குமெண்ட். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தேர் இன்டர்பிரட்டிங். ஐம் ஜஸ்ட் கிவிங் அண்ட் எக்ஸாம்பிள். ஸோ ப்ரியாம்பிள் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் ஸ்டாச்சுட் அண்ட் வெரி வெல் வி கேன் ரிலை அப்பான் தட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். பிகாஸ் ப்ரியாம்பிளை கான்ஸ்டியூஷனை பற்றி சொல்கிறதா இருந்தால் ப்ரியாம்பிளை வந்து இட் இஸ் அ மிரர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட் இஸ் அ மிரர் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அது அதன் பிம்பம் இல்லை கண்ணாடி அப்படின்னு சொல்கிறது. அதில் என்ன இருக்குங்கிறத எதற்காக அந்த 395 ஆர்டிகல்ஸ் 22 பார்ட்ஸ் 12 ஷெட்யூல்ஸ் அப்படிங்கிறது எங்கே போய் தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் அந்த என்டையர் கான்ஸ்டியூஷனையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, அந்த ப்ரியாம்பிளை ஆழ்ந்து படித்தாலே போதும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. தென் த ஃபோர்த் ஒன் இஸ் மார்ஜினல் நோட்ஸ். மார்ஜினல் நோட்னா என்ன சார், மார்ஜினல் நோட்னா ஒன்றும் கிடையாது, அந்த செக்ஷனுக்கு வைக்கக்கூடிய பெயர். உதாரணத்துக்கு செக்ஷன் 375 ஆஃப் இந்தியன் பீனல் கோட் 1860, ஆக்ட் 45 ஆஃப் 1860, அதுக்கு என்ன பண்ணுறாங்க, 375 ரேப், 378 தெஃப்ட். அப்போ அந்த மார்ஜினல் நோட்டுங்கிறது இட் இஸ் லைக் அ ஷார்ட் டைட்டில் டு த ஆக்ட். அதே மாதிரி அந்த மார்ஜினல் நோட்டுங்கிற அந்த பர்டிகுலர் செக்ஷனை பற்றின ஒரு விஷயம், ஆனால் அதை மட்டும் வச்சுட்டு வி கனாட் கம் டு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் இன் தட் பர்டிகுலர் ஆக்ட். தெஃப்ட்னா ஒரு காமன் மேனை பொறுத்திருக்கும், திருட்டுனா என்னப்பா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு ஒரு வியூ இருக்கும், பட் ஆனால் அந்த ஆக்டில் உள்ள என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் அட்ராக்ட் ஆனாதான் அண்ட் அஃபென்ஸ் ஆஃப் தெஃப்ட் உட் பி அட்ராக்டட். அப்போது அப்போ அந்த மார்ஜினல் நோட்டுங்கிறது இட் ஹஸ் நாட் ஹாவ் எனி ரோல் வித் ரிகார்ட் டு ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் சரியா. அண்ட் தென்
ஃபிஃப்த் ஒன் அவுட் ஆஃப் டுவெல் இப்போ நம்ம ஃபோர் பார்த்துருக்கோம் ஷார்ட் டைட்டில் லாங் டைட்டில் ப்ரியாம்பிள் அண்ட் மார்ஜினல் நோட்ஸ் பார்த்துருக்கோம் இப்போ ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்ஸ் ஸோ ஹெட்டிங்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் செக்ஷன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு இப்போ நம்ம ஐபிசியே பார்த்துப்போமே ஏகப்பட்ட ஹெட்டிங்ஸ் இருக்கு இல்லையா அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு ப்ராப்பர்ட்டி சாப்டர் 21 அதே மாதிரி அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் தேர் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் அ மேரீட் உமன் அது ஒரு சாப்டர் ஸோ அப்போ என்னன்னா குரூப் ஆஃப் செக்ஷன்ஸ்க்கு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க ஸோ அந்த தலைப்பின் அடிப்படையில் அது தொடர்புடைய செக்ஷன்ஸ் எல்லாம் அதுக்கு கீழே வரும் ஸோ இப்போ நல்லா நமக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அட்லீஸ்ட் அந்த இண்டெக்ஸ் பேஜை நம்ம பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே இதில் இத்தனை சாப்டர் இருக்கு இத்தனை செக்ஷன் இருக்கு இத்தனை பார்ட் இருக்கு அப்போ ஒவ்வொரு பர்டிகுலர் ஹெட்டிங்கும் ஒரு கேட்டகரி ஆஃப் செக்ஷன்ஸை ஒரு கேட்டகரி ஆஃப் சிமிலர்லி பிளேஸ்டு ப்ரொவிஷன்ஸை என்ன பண்ணுறாங்க பிளேஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு பேர் தான் ஹெட்டிங்ஸ் ஸோ இந்த ஹெட்டிங்ஸும் வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் கேட்டகாரிக்கல் அரேஞ்சிங் ஆஃப் பர்டிகுலர் செக்ஷன்ஸ் அதுக்கு தான் இந்த ஹெட்டிங் பயன்படுத்தே தவிர இந்த ஹெட்டிங்னால இந்த ஹெட்டிங்கை மட்டும் வச்சுட்டு நம்ம இன்டர்பிரிட்டேஷன் உள்ள பெருசாக போக முடியாது சரியா பிகாஸ் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் அ மேரீட் உமன் பை ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ வாட் ஆர் தோஸ் அஃபென்சஸ் அப்படிங்கிறதுக்கு அந்த செக்ஷனுக்குள்ளே போகணும் பொதுவாக அஃபென்சஸ்னா என்ன அஃபென்ஸ் எதெல்லாம் இந்த செக்ஷனுக்கு கீழே வருதுங்கிறத நமக்கு ஹெட்டிங் வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது வி கேனாட் கம் டு conclusion. Then, sixth one, definition of interpretation class. I would always suggest definition part is very vital in interpreting any act. Sixth part is definition of interpretation class. பொதுவாக இது வந்து பல ஆக்டுங்கள்ல ஆரம்ப கட்ட செக்ஷன்ஸ்ல இருக்கும் செக்ஷன் த்ரீ இல்லைன்னா செக்ஷன் ஃபோர்ல இருக்கும் அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐபிசியில் 511 செக்ஷன்ஸ் இருக்கு 511 செக்ஷன்ஸ் எவிடன்ஸ் ஆக்டில் 167 செக்ஷன்ஸ் இருக்கு சிஆர்பிசியில் 484 செக்ஷன்ஸ் இருக்கு இப்போ அத்தனை செக்ஷன்லையும் ஏதோ ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப பயன்படுது அப்படின்னா அதற்கான அர்த்தம் எது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்ல இல்லை டெஃபினேஷன் கிளாஸ்ல சொல்லியிருக்கிற அர்த்தத்தை தான் நம்ம எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் த்ரீ இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்ல கோர்ட் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க கோர்ட் அப்படின்னா என்னன்னா இஸ் அ ஜட்ஜ் ஆர்பிட்ரேட்டர் கோர்ட்டர் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கீழே வருவாரா வரமாட்டார் அப்போ கோர்ட்னா என்ன வித் ரிகார்ட் டு தட் பர்டிகுலர் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது அதில் பார்ப்போம் பப்ளிக் சர்வெண்ட்னா என்ன செக்ஷன் 21 ஆஃப் ஐபிசி யாரெல்லாம் பப்ளிக் சர்வெண்ட் இப்போ அதற்கு அடுத்து வரக்கூடிய பல எனாக்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டாக இருக்கட்டும் இல்லை வேரியஸ் ஆக்டாக இருக்கட்டும் பப்ளிக் சர்வெண்ட் வில் ஹாவ் த சேம் மீனிங் ஆஸ் கிவன் அண்டர் செக்ஷன் 21 ஆஃப் ஐபிசி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படின்னா டு மேக் கான்சென்சஸ் ஒரு விஷயத்தை ஒரு ஆரம்பகட்ட ஒரு சட்டத்தில் தெளிவுபடுத்திருக்காங்க அப்படின்னா அதற்கு பின்னால் வரக்கூடிய சட்டங்கள்லையும் நம்ம என்ன எடுத்துக்கணும் அதோட ஒத்து போகிற மாதிரி இருக்கணும் ஒரு ஒரு சட்டத்திலையும் இல்லை ஒவ்வொரு விஷயத்துலையும் பெரிய அளவில் முரண்பாடுகள் இருக்கக்கூடாது பிகாஸ் இட் இஸ் நாட் அ கன்சிடர் டு பி எ குட் ப்ராக்டிஸ் அப்போது அது வந்து இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் அப்போ அந்த இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் இஸ் ஆல்வேஸ் ரிலையபிள் அதில் எந்த ஒரு மாற்றம் கருத்தும் கிடையாது எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஆர் நல்ல லாயர் ஷுட் ஹாவ் ஹேபிட் ஆஃப் ரீடிங் த இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் ரெகுலர்லி வாட் வுட் கம் அண்டர் ஆம்பிட் ஆஃப் திஸ் அஃபென்ஸ் ஆர் வாட் வுட் கம் அண்டர் ஆம்பிட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ப்ரொவிஷன் அப்படிங்கிறத அந்த இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்ல நம்ம போய் பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு லேண்ட் லாஸ்ல ஒருத்தர் வந்து டெனண்டா இருக்காரு அந்த லேண்டை கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது ஏதோ ஒரு வைடனிங் பர்பஸ்க்காக எடுக்கிறாங்க வெதர் திஸ் பர்சன் அப்போ இவர் யார்கிட்ட அந்த லீஸ் அமௌண்ட்டை கொடுத்தாரோ தட் பர்சன் ஹேஸ் அப்ஸ்காண்டட் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் ரீசன் பட் நவ் த கவர்மெண்ட் இஸ் ரெடி டு டிஸ்பர்ஸ் தட் அமௌண்ட் அந்த லேண்ட் எடுக்கிறதுக்கான அமௌண்ட்டை கொடுக்க தயாராக இருக்காங்க அப்போ இவர் நான் இந்த மாதிரி இவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்கேன் எனக்கு அந்த பணத்தில் அவருக்கு தர வேண்டிய பணத்தில் என்னுடைய பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்க முடியுமா அப்படின்னா முடியும் அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா இன்ட்ரெஸ்டட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினிஷன் கிளாஸில் இருக்கும் வித் ரிகார்ட் டு லேண்ட் அக்வசிஷன் who are interested persons அப்படினு சொல்லிட்டு அப்ப interested person can claim the apportionment amount அப்படினு இருக்கும் அப்போ நமக்கு அந்த definition class தெரிஞ்சா நமக்கு என்ன ஈஸியா இருக்கு நம்மளுடைய remedy is also easy most substantial part of any act is definition class சரியா substantial part நம்ம சொல்லுவோம் substantial law procedure law உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா so substantial law னா என்ன what defines what is your right and what is your liability இது தெரிஞ்சா தான் அடுத்து வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு என்ஃபோர்ஸ் தட் அப்படிங்கிறது தெரியும் அப்போ
அதை எங்க அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு? டெஃபினேஷன் கிளாஸ்லயும் இன்டர்பிரேஷன் கிளாஸ்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. அதனால எப்பவுமே எந்த செக்ஷன் எடுத்தாலும் நம்ம அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அது இம்பார்ட்டண்டா இல்லையா அப்படிங்கறத செகண்டரி. யூ ஷுட் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் கிவ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு டெஃபினேஷன் கிளாஸஸ் ஆஃப் எனி ஆக்ட். சரியா? தென் நம்பர் செவன், ஆறு பார்த்திருக்கோம், நம்பர் செவன். நம்பர் செவன் இஸ் ப்ரொவிசோ. ப்ரொவிசோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. ஒரு செக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அந்த எக்ஸ்பிளைன் பண்ண செக்ஷன்ல இது வருமா வராதா அப்படிங்கிறதுக்காக வராத விஷயங்களை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு போயிருந்தான் ப்ரொவிசோ. இட் ஃபாலோஸ் எ செக்ஷன். சில செக்ஷன்ல அந்த ப்ரொவிசோ இன்பில்டா இருக்கும், இல்லை ஆல்ரெடி எம்பர்டா இருக்கும். ஒரு ஃபோனில் பேட்டரி சேர்ந்து இருக்கும், இல்லை பேட்டரி மாற்ற மாதிரி இருக்கும் இல்லையா. பேட்டரி மாற்ற மாதிரி இருந்தால் அதை ப்ரொவிசோன்னு சொல்லுவோம். பேட்டரி ஆல்ரெடி இன்பில்ட்டாக இருந்தால் அப்போ அதை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ஷனில் ப்ரொவைடட் தட் அப்படின்னு இருக்கும். ப்ரொவைடட் தட் அப்படின்னு இருக்கும். ப்ரொவைடட் தட் அப்படின்னா சப்ஜெக்ட் டு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் திஸ் கண்டிஷன் ஆர் சப்ஜெக்ட் டு அன் எக்ஸப்ஷன் ஆஃப் திஸ் கண்டிஷன், இந்த செக்ஷனை நீங்கள் இப்படி அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கும். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, செக்ஷன் 120A கிரிமினல் கான்ஸ்பிரசி. அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி பத்தி பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ப்ரொவைடட் தட் நோ அக்ரிமெண்ட் ஃபார் அன் அன்லாஃபுல் ஆக்ட் அண்ட் அன் ஆக்ட் இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் தட் இன்டென்ஷன் இஸ் அன் அஃபன்ஸ் ஃபார் திஸ் செக்ஷன் அப்படின்னு இருக்கும். அப்போ இரண்டு நபர்கள் சேர்ந்து செய்வது ஒரு எதற்காக ஒரு அக்ரிமெண்டா இருக்கணும், ஒரு அன்லாஃபுல்கான அக்ரிமெண்டா இருக்கணும். அப்போ கான்ஸ்பிரசிங்கிறது unlawful agreement ஆ இருக்கணும். அண்ட் இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் தட் ஆக்ட் சம்திங் ஹேஸ் டு பி டன் பை ஒன் ஆர் எனி பர்சன் அமங் தோஸ் குரூப் தே ஷேர் அ காமன் இன்டென்ஷன். அப்போ அந்த கான்ஸ்பிரசி அப்படிங்கிறதுல இது வரணும். அப்போ ப்ரொவைடட் தட்டுங்கிறது ப்ரொவிசோ. சரியா? சில செக்ஷன்ஸில் ப்ரொவிசோங்கிறத தனியாக கொடுத்துருப்பாங்க. அப்போ ப்ரொவிசோ இஸ் அன் எக்ஸப்ஷன் டு தட் பர்டிகுலர் செக்ஷன். அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ப்ரொவிசோஸ் தேவைப்பட்டால் கொடுக்கப்பட்டிருக்கும். சில இடங்களில் இன்பில்டா ப்ரொவைடட் தட் அப்படின்னு இருக்கும். ப்ரொவைடட் தட் மீன்ஸ் இட் இஸ் அ ப்ரொவிசோ தட் ஹஸ் பீன் மென்ஷன்ட் இன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தட் செக்ஷன். அதை நீங்க எப்பவும் மறக்க கூடாது. சரியா? தென் கம்ஸ் த 8th கிளாஸ், இல்லஸ்ட்ரேஷன்ஸ். அப்போ ஸோ ப்ரொவிசோவை நீங்க எடுத்துக்கலாமா, இன்டர்பிரிட்டேஷன் டூல தாராளமா எடுத்துக்கலாம். பிகாஸ் இட் ஆல்சோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். தே ஆர் கிவிங் அன் இன்டர்பிரிட்டேஷன் ஸ்டேட்டிங் தட் சம்திங் இஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த பர்வியூ ஆஃப் திஸ் செக்ஷன். ஒரு செக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, அதில் இது வராது அல்லது அதற்கு இது ஒரு விதிவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, தே ஆர் கிவிங் அன் எலாபரேஷன். சரியா? தென் பார்ட் 8, இல்லஸ்ட்ரேஷன். இல்லஸ்ட்ரேஷன் நம்ம எல்லாருக்கும் எப்படி அதிகமாக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ல பார்ட் சி ப்ராப்ளம் டைப்பை ஆன்சர் பண்ணுறதுக்கு பயன்படும். ஆனால் நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் சார், எனக்கு தெரிஞ்சது எஸ்ஆர் நோவா டைரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் தான். அது வந்து கொடுக்கலாமா கொடுக்கூடாது, கொடுக்கலாம் கொடுக்கூடாது அப்படின்னும் இருக்கு. பட் இல்லஸ்ட்ரேஷன் இஸ் கிவன் ஒன்லி ஃபார் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன். உதாரணத்துக்கு செக்ஷன் 378 தெஃப்ட் இருக்கு இல்லையா, அந்த தெஃப்ட்டுங்கிறது ஒரு சின்ன ஒரு செக்ஷன். அந்த செக்ஷனுக்கு எத்தனை இல்லஸ்ட்ரேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கு. வாட் அமௌண்ட்ஸ் டு தெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் ஜஸ்ட் கிவிங் அ பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் ஃபார் பர்டிகுலர் செக்ஷன் பை வே ஆஃப் இல்லஸ்ட்ரேஷன். பட் வி கனாட் சே இட் இஸ் அன் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இல்லாத ஒரு சம்பவங்கள் கூட நடக்கலாம். அப்போ இல்லஸ்ட்ரேஷனை நம்ம ரிலை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ யூ கேனாட் ரிலை. இட் இஸ் ஜஸ்ட் அ செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ், செட் ஆஃப் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இல்லஸ்ட்ரேட்டிங் த ப்ரொவிஷன் ஆஃப் லா. என்ன சொல்லியிருக்காங்களோ அதற்கு ஒரு சூழ்நிலையை கொடுத்துட்டு அந்த சூழ்நிலை இதற்கு பொருந்துவதனால் இது தெஃப்ட்டுங்கிறது கீழே வரும், இதுக்கு பொருந்தவில்லை என்பதனால் அது தெஃப்ட்டுங்கிறது கீழே வராது அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக இல்லஸ்ட்ரேட்டிங் வாட் ஹாஸ் பீன் இன்கார்பரேட்டட் இன் தட் செக்ஷன் அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் என்னது, இல்லஸ்ட்ரேஷன்ஸ். அப்போ இல்லஸ்ட்ரேஷன்ஸை நம்ம ஒரு டூலாக ரிலே பண்ண முடியாது. இட்ஸ் சம் இல்லஸ்ட்ரேஷன் மே அப்பியர் டு பி கோஇன்சைடிங் வித் அ பர்டிகுலர் அஃபன்ஸ் ஆர் பர்டிகுலர் ஆக்ட் ஆர் பர்டிகுலர் ப்ரொவிஷன். பட் இஃப் யூ கோ த்ரூ த ப்ரொவிஷன் தேர் மேட் பி அரைசிங் சம் டவுட். ஸோ விச் ஹேஸ் டு பி கிவன் ப்ரிஃபரன்ஸ், வெதர் த ப்ரொவிஷன் ஆர் அன் இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன். சரியா? தென் 9th கிளாஸ், எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் சேவிங் கிளாஸ்.
சோ இந்த எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸப்ஷனுக்கும் ப்ரொவிஷனுக்கும் ப்ரொவிசோக்கும் வித்தியாசம் இருக்கு. எக்ஸப்ஷனுங்கிறது ஒரு எனாக்ட்மெண்ட்டுக்கே எக்ஸப்ஷன் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் கிஃப்ட் எடுக்கிறோம் இல்லையா, அந்த கிஃப்ட்ல செக்ஷன் 122 ஆரம்பிச்சு 129 வரைக்கும் இருக்கு. அதுல லாஸ்ட் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் டஸ் நாட் அப்ளைஸ் டு மொஹமதன் லா அண்ட் ஆல்சோ டு டொனாட்டிஸ் மார்டிஸ் காசா அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். நம்ம எல்லாம் கேள்விப்படுறது தானே, நம்ம எங்க பாக்குறோம், அதாவது டெத் பெட் கிஃப்ட். ஸோ டெத் பெட் கிஃப்ட்டுக்கும், அதாவது மரண படுக்கையில் வழங்கக்கூடிய கொடை இல்லை அந்த கிஃப்ட்டுக்கும், மொஹமதன் லா ஆஃப் கிஃப்ட்டுக்கும் என்ன பொருந்தாது, செக்ஷன் 122 இருந்து 128 வரைக்கும் பார்த்த விஷயங்கள் பொருந்தாது அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுதான் எக்ஸப்ஷன்ஸ். எக்ஸப்ஷன் அப்படின்னா, அந்த எக்ஸப்ஷன் கொடுக்கலன்னா இட் இஸ் ப்ரெஸ்யூம்டு தட் இட் வுட் ஆல்சோ பி ஃபாலிங் அண்டர் த பெர்வியூ ஆஃப் தோஸ் பர்டிகுலர் சாப்டர் ஆர் எனாக்ட்மெண்ட். அதுக்காக ஒரு விளக்கு அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரதுக்கு பேர் தான் எக்ஸப்ஷன்ஸ், சரியா? ஸோ ப்ரொவிசோங்கிறது ஒரு சின்ன இது, ஒரு செக்ஷனுக்கு கொடுக்கறது. எக்ஸப்ஷன்ங்கிறது இட் இஸ் அ லார்ஜர் ஆஸ்பெக்ட் அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம், சரியா? எக்ஸப்ஷன்ஸ் அதே மாதிரி நீங்க நிறைய எக்ஸப்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐபிசியில செக்ஷன் 300 நம்ம கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எதையெல்லாம் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 எக்ஸப்ஷன் இருக்கும், சரியா? 9 இன்னொரு இதையும் சேர்த்து இருக்கு, எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் சேவிங் கிளாசஸ். ஸோ இந்த சேவிங் கிளாசஸ்னா என்ன அப்படின்னு, சேவிங் கிளாஸ் நம்ம ஏதாவது ஒரு ஆக்ட்ல இல்லை ஏதாவது ஒரு செக்ஷன்ல பார்த்துருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஆனால் என்ன பண்ணியிருக்க மாட்டோம், உன்னிப்பாக கவனிச்சிருக்க மாட்டோம். கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 31A, B, and C அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேவிங் கிளாஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இனிஷியலி ஆரம்ப காலத்துல என்னவா இருக்கும், அது ஒரு சேவிங் கிளாஸ்ல ஒரு விஷயத்தை இன்கார்பரேட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ரிப்பீலோ இல்லை ரீஎனாக்ட்மெண்ட்டோ பண்ணிட்டாங்க, அது பண்ணதுனால இந்த விஷயங்கள் பாதிப்புக்குள்ள ஆகலை அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு அம்சம். அதுக்கு தான் சேவிங் கிளாஸ் ஆர் ப்ரொடெக்ஷன் கிளாஸ்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது சேவிங் கிளாஸ் போடுறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சேவிங் கிளாஸுக்கு உட்பட்ட சம்பவங்களில் ஏற்கனவே நடந்த விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 31A, B, and C சேவிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உங்களுக்கு சொன்னேன். அந்த சேவிங் கிளாஸ் எதுக்காக போட்டிருப்பாங்க அப்படின்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் ரைட் டு ப்ராப்பர்ட்டி வாஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். அப்போ கவர்மெண்டால் என்ன பண்ண முடியல, எந்த ஒரு பப்ளிக் பர்பஸ்க்கும் லேண்டை எடுக்க முடியல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, 9th Schedule அப்படின்னு சொல்லிட்டு, 9th Schedule கான்ஸ்டியூஷனில் 9th Schedule நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அரசியல் ஆர்வம் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், கான்ஸ்டியூஷனில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும். 9th Schedule ஒரு ஷெடியூல் இருக்கு, அந்த ஷெடியூல்ல பிரசிடென்ட்டுடைய அசன்ட் வாங்கிட்டு ஏதாவது ஒரு லாவை நம்ம அதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் கனாட் பி சேலஞ்ச் இன் த கோர்ட் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு 9th Schedule மட்டும் அந்த ஒரு விதிவழக்கு இருக்கு. அந்த 9th Schedule கொண்டு வந்ததுக்கான நோக்கமே இந்த ஆர்டிகல் 31A, B, and C ப்ரொடெக்ட் பண்ணணும், சேவிங் கிளாஸ். அந்த 9th Schedule கீழே நீங்க இன்னைக்காவது கான்ஸ்டியூஷன்ல பின்னாடி திருப்பி பேர் ஆக்டுக்கெல்லாம் பின்னாடி ஃபர்ஸ்ட் ஷெடியூல் செகண்ட் ஷெடியூல் அந்த மாதிரி இருக்கும். அதில் 9th Schedule கீழே ப்ராக்கெட்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஆர்டிகல் 31A இல்லை 31C அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அப்போ அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, லேண்ட் அக்வசிஷன் ரைட்டை அது இதுக்கு கீழே கொண்டு வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நவ் இட் இஸ் ஒன்லி அ மியர் லீகல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 300A. இதுதான் சேவிங் கிளாஸ். சேவிங் கிளாஸ் தான் என்ன அர்த்தம், ஒரு விஷயத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரிப்பீல் ஆயிருக்கு இல்லை ஒரு அமெண்ட்மெண்ட் ஆன ஒரு ரீஅமெண்டட் இல்லை ரீஎனாக்டட் அந்த விஷயத்தை ஒரு இடத்துல பண்ணியிருக்கிறதுக்கு இது எந்த வகையிலையும் பாதிப்பு ஏற்படுத்தாது. பழைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இந்த இந்த ரீஎனாக்ட் வர்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக இருக்கிறதுக்கு பேர் சேவிங் கிளாஸ் அப்படின்னு பேர், சரியா? ஸோ 9 விஷயம் பார்த்துட்டோம், இன்னும் 3 இது தான். 10th இஸ் எக்ஸ்பிளனேஷன். ஸோ எக்ஸ்பிளனேஷனுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் செக்ஷனை ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் டு ரெடியூஸ் த ஆம்பிகுவிட்டி வென் த லெஜிஸ்லேட்டர்ஸ் இன்டென்டட் டு கிவ் மோர் டீத் ஆர் மோர் வேர்ட்ஸ், அதுக்கு பேர் தான் எக்ஸ்பிளனேஷன். இப்போ உதாரணத்துக்கு ஐபிசியில் அபேட்மெண்ட் செக்ஷன் 107, 108 அபேட்டார். அப்போ அந்த அபேட்டார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு 4 விஷயங்களை சொல்லியிருப்பாங்க.
என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டிகேட்டிங் அண்ட் அஃபன்ஸ், ஹி இஸ் அன் அபட்டர், எக்ஸ்பிளனேஷன் நம்பர் ஒன், அதாவது ஒரு குற்ற செயலை தூண்டுபவர். ரெண்டாவது, ஒன் ஹூ இஸ் பீயிங் த பார்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் அஃபன்ஸ், உடந்தையாக இருப்பவர், அவரும் அபேட்டர். மூணாவது, ஒன் ஹூ இஸ் எய்டிங் த அஃபன்ஸ், பண உதவி செய்து அதற்கு துணை புரிபவர். இப்போ இந்த மாதிரி இன்னும் ஒரு இது விஷயம், இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அப்போ எக்ஸ்பிளனேஷன் வெதர் எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் சேவிங் கிளாஸஸ் ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன், அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் டூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ அப்போ உங்கள் மேலே ஒரு கேஸஸ் போட்டிருக்காங்க செக்ஷன் 108ல, தே ஆர் அலீஜிங் தட் யூ ஆர் அன் அபேட்டர். பட் இஃப் யுவர் கேஸ் இஸ் நாட் கம்மிங் அண்டர் எனி எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் வாட் இஸ் கிவன் அண்டர் செக்ஷன் 108, தென் யூ ஹாவ் அ குட் கேஸ். அப்போ நீங்கள் என்ன ஆர்கியூ பண்ணலாம், சிம்பிளி வென் நோ இன்கிரீடியன்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் செக்ஷன் இஸ் அட்ராக்டட் ஆஸ் எக்ஸ்பிளைன்ட், தென் வி கனாட் லேபிள் அ பர்சன் ஆஸ் அன் அபேட்டார் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். தென் 11th, லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஷெட்யூல், ஷெட்யூலை பற்றி நான் இப்போ தான் சொன்னேன் கான்ஸ்டியூஷனில் 9th ஷெட்யூல். ஸோ ஷெட்யூலுங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஹவு எ பர்சன் கேன் கிளைம் டு சம்திங் ஆர் வாட் ஆர் த ரைட்ஸ் அவைலபிள் டு ஹிம் அப்படிங்கிறத அந்த ஷெட்யூலில் தெரிஞ்சுக்கலாம். ஆர் ஹவு தட் பர்டிகுலர் ரைட் கேன் பி எக்ஸசைஸ்ட் ஆர் ஹவு இட் கேன் பி ஆப்டட் அப்படிங்கிறதையும் அந்த ஷெட்யூலில் தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஐபிசியில் கூட ஷெட்யூல் கிடையாது, சிஆர்பிசியில் ஷெட்யூல் இருக்கு. எதெல்லாம் பெயிலபிள் அஃபென்ஸ், எதெல்லாம் நான் பெயிலபிள் அஃபென்ஸ், எதெல்லாம் காக்னிசபிள் அஃபென்ஸ், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னு சிஆர்பிசியில் ஷெட்யூல் 2 இருக்கு. அப்போ அதுக்கு உட்பட்டு இப்போ உதாரணத்துக்கு தெஃப்ட், அந்த அஃபென்ஸ் பெயிலபிள் அஃபென்ஸா நான் பெயிலபிள் அஃபென்ஸா, காக்னிசபிள் அஃபென்ஸா நான் காக்னிசபிள் அஃபென்ஸா, அது காம்பவுண்டபிள் அஃபென்ஸா நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸா. சார் என்ன சார் சொல்கிறீங்க, இதுக்கெல்லாம் எனக்கு அர்த்தமே தெரியாது சார், இதெல்லாம் ஐபிசி எடுத்தவங்க சொல்லி கொடுத்துருக்கணும். பரவாயில்ல, நம்ம அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் நிதானமாக உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ ஷெட்யூல் இஸ் ஆல்சோ ஏ பார்ட் ஆஃப் இன்டர்பிரேஷன், இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அன் ஆக்ட், பிகாஸ் இட் சேஸ் வாட் ஆர் த ரைட்ஸ் ஆர் வாட் ஆர் த லிஸ்ட் ஆர் வாட் ஆர் த அண்ட் ஹவு சச் ரைட் ஷுட் பி என்ஃபோர்ஸ்ட். சரியா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் ஷெட்யூல். 7th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் இம்பார்ட்டண்ட், அதை பற்றி ஒரு லெக்சரே எடுக்கலாம், அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஷெட்யூல். முடிஞ்சால் 7th ஷெட்யூல் என்னங்கிறத இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா போய் பாருங்கள். ஓகே, தென் த லாஸ்ட் ஒன் இஸ் பங்க்சுவேஷன். பங்க்சுவேஷன், கமா, செமிகாலன், ஐஃபன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இதை எல்லாமே நம்ம பங்க்சுவேஷன் சொல்லலாம். ஸோ இந்த பங்க்சுவேஷன் இருக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பிளனேஷன் மாறுமா, அர்த்தம் மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளெயினாக லிட்ரல் மீனிங் என்ன, த வில் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பங்க்சுவேஷன், கமா, செமிகாலன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ராவை தவிர இதற்கு பெரிய புத்திசாலித்தனம் இல்லை ஷேக்ஸ்பியரன் ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷ் அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது அப்படின்னா என்ன வரும், கண்டிப்பாக பங்க்சுவேஷன்ஸை நம்ம வந்து ஒரு பெரிய அளவில் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒன்லி வென் தேர் இஸ் ஆம்பிகுவிட்டி ஆர் ஒன்லி தட் ஹஸ் பீன் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் த வில் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்மெட், ஏதோ வேற ஒரு அர்த்தத்திற்காக வேற ஒரு நோக்கத்திற்காக இந்த மாதிரியான விஷயங்களை இன்கார்பரேட் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம பங்க்சுவேஷன், செமிகாலன், கம்மாவை ஒரு பெரிய டூலாக யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நீட் நாட் பி, எவ்ரி திங் இஸ் சேம். உதாரணத்துக்கு இந்த பங்க்சுவேஷன் பற்றி சொல்கிறதா இருந்தால், இப்போ ஐபிசியில் அடல்ட்ரி இஸ் நாட் அன் அஃபென்ஸ் இல்லையா, இட் இஸ் நாட் அ அஃபென்ஸ், இட் இஸ் ஒன்லி அ கிரவுண்ட் ஃபார் டைவர்ஸ் ஆஸ் ஆன் டேட். உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அடல்ட்ரி மாற்றான் தோட்டத்திற்கு மளிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொல்கிறது இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு என்ன கிடையாது, அஃபென்ஸ் கிடையாது, இட் இஸ் நாட் அ அஃபென்ஸ் அண்டர் ஐபிசி. ஸோ அதில் எதெல்லாம் அடல்ட்ரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, என்டைசிங் கமா, டேக்கிங் அவே எ மேரீட் உமன் கமா, எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு போட்டிருப்பாங்க. அப்போ கமா 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 போட்டிருக்கிறதுனால எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் இட் அமௌண்ட்ஸ் டு அடல்ட்ரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ. ஸோ வாட் இஸ் த இன்டென்ஷன் பிஹைண்ட் தட் லெஜிஸ்லேச்சர், வாட் இஸ் அ பிளெயின் ரீடிங் ஆஃப் தட் பர்டிகுலர் செக்ஷன் ப்ரொவைட்ஸ், அப்போ அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர, மற்றபடி நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறதுக்கான இடம் கிடையாது. சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாச்சு. ஸோ நான் இப்போ உங்களை அன்மியூட் பண்ணுறேன், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி இந்த 12, இப்போ நான் சொன்ன இந்த 12 விஷயத்தோட ஹெட்டிங்கை மட்டும் சொல்லிட்டு உங்களை அன்மியூட் பண்ணுறேன்.
first short title, then long title, then third one is preamble, then fourth one is marginal notes, then fifth one is headings, then sixth one is definitions or interpretation plus, then seventh one is proviso, eighth one is illustration, ninth one has two parts, exceptions and saving classes, and then the 11th one is schedule, and 12th one is punctuation. All act liye me idu ellame irukana avasiyam kada, schedule nariya act la irukadu, preamble nariya act la irukadu, but it is all part of vast number of statutes. Seriya, so that's all for today's class. I unmute you. So ipo irukra inda sila mani thuligal ungalku edhavu sandhegangal edhavu irundhuchuna neenga dharalama enna kekkalam ungaloda chat box la kuda neenga type pannalam. ना कंडिप्पा इदे विषयते इन्नोरु सेशनले इन्नोरु क्लास के एड़क माटे इतना एड़ान और सब संदेह धारा केल सर ओर विधमिया चैट बॉक्स पड़ा और अनकंफर्टेबल अब अभी क्लास मुड़क ना योजिबो वे डिस्कसो उपारे आना इं अब अभी संदेह नोट पड़ी अड़ सेशन नक्स्ट पड़ोसा नहीं टेक्स्ट पड़ूंग सरिया ओके थैंक यू एवरीवन हैव अ हैप्पी डे थैंक यू सर Thank you, sir. Thank you, sir.